உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் வருடப்பிறப்பு, இந்த புத்தாண்டு பலன்கள், பிறந்திருக்கின்ற இந்த சுபாகிருத் வருடம், பிறக்கப் போகின்ற இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சுபாகிருத் வருடம் என்று பெயர். எப்படி நம்ம இங்கிலீஷ் 2022-23 அப்படின்னு நம்பரை வந்து நம்ம வைக்கிறோமோ, அதே போல தமிழ் வருஷத்துக்கெல்லாம் ஒரு நேம் இருக்கு. பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சுபாகிருத் வருடம், அந்த சுபாகிருத் வருடம் ஸ்பெசிபிக்கா உங்க ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இதுல என்ன கூடுதல் விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த சுபாகிருத் வருடத்துல இரண்டு பயிற்சிகள் நிச்சயமாக நடக்க போகிறது. ஆனா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சுபாகிருத் வருடத்தை பொறுத்தவரை சனி பயிற்சி தான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற ஒரு பயிற்சியாக அமைகிறது. ஆனா குரு வந்து நிலையா ஒரே இடத்துல வந்து உட்கார்ந்துக்கிறார், அவரால் பெயர்ச்சி அப்படின்றத சொல்லவே முடியாது. ஸோ சனி பெயர்ச்சி இந்த சுபகிருத் வருடத்தில் அமைய போகிறது கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு. அது மட்டும் இல்லை, இந்த வருஷ பலனை சொல்வதற்கு முன்பாக இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பிளானட்டுடைய பொசிஷன், இந்த நாள் பிறக்கின்ற பொழுது, புத்தாண்டு பிறக்கின்ற பொழுது குரு பகவான் அதிசாரமாக மீனத்தில் அமர்கிறார். இது ஒரு சிறப்பு. சூரிய பகவான் சித்திர மாசம்னு சொன்னாக்கா, வருஷம் பிறக்கும் போது சூரிய பகவான் மேஷ ராசியத்திலே உச்சம் பெற்றிருப்பார். அந்த சூரியனுக்கு 2:12 மிக அருகாமையில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இதுவே இந்த வருடம் சுபத்துவமான வருடமாக அமையும் என்பதற்கு ஒரு ஆதாரம். அப்படி பார்க்கின்ற பொழுது அன்பு நேயர்களே, ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல வேண்டிய சுபகிரகம்னு எடுக்கும்போது குரு பகவான் மீன ராசியில் இருக்கிறார். அதே போல ராகுவும் கேதுவும் மேஷம் மற்றும் துலாத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். சனி பகவானை பொறுத்தவரையிலே வக்ரம், நிவர்த்தி மற்றும் இந்த காரணங்களாலே கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். அதாவது மகரம் மற்றும் கும்பம் இந்த மாதிரி ஒரு டிரான்சிட்ல சனி பகவான் அமர்கிறார். அப்ப இந்த 4 கிரகங்கள், மீனத்தில் குரு, மேஷத்தில் ராகு, துலாத்தில் கேது, மகரத்தில் சனி, ஆனாலுமே கூட கும்பசனியாக நம்ம அவரை எடுத்துக்கொள்ளலாம். இந்த 4 கிரகங்கள் தான் மெயின் ஒரு அடுத்த இந்த வருஷத்துக்கான பலன்களை உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறது. ஸோ இந்த சுபகிருத் வருடம் உங்களுடைய வாழ்விலே எல்லா விதமான நன்மைகளையும் தர வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் நண்பர்களே, உங்க ராசிக்கான பலனை பார்த்து விடுவோமாக. அன்பார்ந்த கன்னி ராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு நல்ல தமிழ் புத்தாண்டாக, நல்ல ஆண்டாக அமையப் போகிறது. அடுத்து வர இருக்கின்ற 12 மாதங்களும் கன்னிராசிக்கு அமோகமான மாதங்களாக அமையப் போகுது. ஒரு பக்கம் இது நாள் வரையில் உங்க ராசிக்கு 9 இருந்த ராகு பகவான் விலகிவிட்டார், வெளியில போயிட்டார். 3:9 இருந்த அந்த ராகுவும் கேதுவும் இப்பொழுது 2:8 அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப 8 இருக்கக்கூடிய ராகு மறைமுகமான பிரச்சனைகள் தராரோ இல்லையோ, கண்டிப்பா மறைமுகமான விஷயங்கள் எல்லாத்தையும் மறைமுகமான வருமானத்தை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய மேஷ ராகு நன்மையை செய்யக்கூடியவர், வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடியவர். அப்போ கன்னிராசியை பொறுத்தவரையிலே வருமானம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், மறைமுகமான வருமானமாக இருக்கும். அதே ஜாப் தான், அதே பிசினஸ் தான், பட் எல்லாத்தையும் நீங்க ஓப்பனா இல்லாம கொஞ்சம் மறைமுகமான வருமானம் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த மறைமுகமான வருமானம் தான் உங்களுடைய ப்ராஃபிட்டு. அப்ப நேர்முறையாக வரக்கூடியதெல்லாம் வீண் செலவுகளாகவும் அல்லது ரொட்டேஷனுக்கு தான் சரியா இருக்குமே தவிர, மறைமுக வருமானம் உண்டு, லாபம் உண்டு கன்னிராசி நேயர்களே. சரி, அதே போல குரு பகவான் இந்த வருஷம் முழுவதும், இதெல்லாம் எப்பயுமே நடக்காத ஒரு விஷயம், இத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 47 வருஷம், 147 வருஷம் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, 250 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, அந்த மாதிரி கன்னிராசி நேயர்களே, இந்த ஏப்ரல் டு ஏப்ரல், எப்பவுமே நவம்பர் டு நவம்பர் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்ப ஏப்ரல் டு ஏப்ரல் கம்ப்ளீட்டா இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதும், சுபகிருத வருடம் முழுவதும் கன்னிராசி அன்பர்களுக்காக, உங்களுக்கு உதவி செய்வதற்காகவே, உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவே குரு பகவான் மீனத்தில் இருக்கிறார். அப்ப இந்த வருஷம் முழுவதும் குருவுடைய பார்வை கன்னிராசிக்கு விடுகிறது.
அப்ப எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் அவன் எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் சரிதான், அவன் எவ்வளவு பெரிய தந்திரவாதியாக இருந்தாலும் மந்திரவாதியாக இருந்தாலும் அவன் எவ்வளவு ஒரு பலசாலியாக இருந்தாலும் அந்த எதிரி எவ்வளோ ஒரு சூட்சமான வக்ரமான எண்ணங்களை உடையவனாக இருந்தாலும் குரூரனாக இருந்தாலும் அந்த குருவுடைய பார்வை படுகின்ற காரணத்தினாலே கன்னி ராசி அன்பர்களே உங்களுடைய எதிரிகள் கட்டுப்படுத்தப்படுவார்கள். 6-12 அல்லது 2-8 அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ராகு கேதுவால் 2ல கேது தனஸ்தானம் பணவரவு தடைபடுமா? இல்லை, தடைப்படாது. என்ன குரு பார்க்கிறார் கன்னி ராசிக்கு. அதோடு மட்டுமல்ல, இப்போ சனி பகவான் போயிட்டு கும்பத்தில் உட்கார்ந்தாருனாக்கா அப்போ சனிக்கேது தொடர்பு ஏற்பட்டு விடும். சனிக்கேது தொடர்பும் ஒரு யோகமே, அது சன்னியாசி யோகம் நீங்கள் சொல்லலாம், ஆனாலும் அதுவும் ஒரு யோகமே. வருமான வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், குடும்பத்திலிருந்து வெளியில் போய் சம்பாதிக்க வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படலாம், வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ கன்னி ராசி என்பர்களே வெளிநாடு செல்வதற்கு வேலைக்காகவோ பிஸ்னஸ்க்காகவோ ஜாப்காகவோ வெளியில் கல்விக்காக ஸோ வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் கன்னி ராசி என்பர்களே. சரி, பிஸ்னஸ் எப்படி சார் இருக்கும்? நிச்சயமாக கன்னி ராசி என்பர்களே உங்கள் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது வீட்டுக்கு சனி பகவான் பார்க்கிறார். இந்த 3-11 ராகு பார்க்கிறார். ராகு 11வது பார்வையாக உங்க தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப தொழில அபரிமிதமான வளர்ச்சிகள் இருக்கும் கன்னி ராசி அன்பர்களே. நிச்சயமா ராகுவுடைய தொடர்பு இருக்கின்ற பொழுது கன்னி ராசியை பொறுத்தவரையில் தொழில நல்ல வளர்ச்சிகள் இருக்கும், பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், நல்ல முதலீடுகள் இருக்கும், வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் உங்களுக்கு வந்து சேரும் கன்னி ராசி அன்பர்கள். அதே போல தடைப்பட்ட வருமானங்கள், தடையை நின்று போன பைசா அதெல்லாம் திரும்ப வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல மன கஷ்டங்கள், மன சங்கடங்கள், கணவன் மனைவிடையே வரக்கூடிய கஷ்டங்கள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது, குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, ஆர்கியூமெண்ட்ஸ், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், மனசு நிம்மதி, மன பயம், எப்பயும் மனசு ஒரு பயமாகவே இருந்துகிட்டு இருக்கிறது, ஆரோக்கிய குறைவுகள், ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், மனபயம் நீங்கும், ஆரோக்கிய இம்ப்ரூவ்மெண்ட், ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், வேலை வாய்ப்புகள், திருமணம், குழந்தை பாக்கியம், தடைப்பட்ட திருமணங்கள் இவையெல்லாம் கூட நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த இயர் முழுவதுமே, தமிழ் புத்தாண்டு முழுவதுமே கன்னிராசிக்கு நல்லது தான் நடக்கும். அந்த நன்மை எனக்கு நடக்குமா என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். அப்போ இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வழிபாடுகள்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்த்து பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் நோட்டிஃபிகேஷன் பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக உலகம் முழுவதும் எல்லா விதமான ஆலய கும்பாபிஷேகங்கள் ரொம்ப கைராசியான முறையில் செய்து தரப்படும். அதே போல் திருமண வைபவங்கள், பரிகார ஹோமங்கள், சண்டி ஹோமத்திலிருந்து ருத்ர ஹோமம், சுதர்சன ஹோமம், இப்படி எல்லா விதம் ஆயுஷ் ஹோமங்கள், 60 கல்யாணம், 70 கல்யாணம், 80 கல்யாணம், திருமண வைபவங்கள், நிச்சயதார்த்தம், ஸோ எல்லா விதமான மங்கள விசேஷங்களும் மிக அதி அற்புதமாக கைராசியான முறையில் செய்து தரப்படும். சுவாமி திருக்கல்யாணங்கள் வேர்ல்டு வைடு தேவையில் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு